வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நான் ஆக்சுவலி தஞ்சாவூர் வந்திருக்கேன். இன்றைக்கி அக்கா வீட்டில் அக்காவோட ஸ்பெஷலான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி. அவங்க நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வச்சு ரொம்ப அட்டகாசமாக செய்வாங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி தோசைக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சூப்பர் டேஸ்டியான இந்த ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த டேஸ்ட்டில் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஒரு முக்கால் கிலோ சிக்கனுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், நீல நீளமாக மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு 15 பல் பூண்டு, ஒரு தக்காளி. இப்போது எண்ணெய் சட்டி வச்சாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், இது மூணுத்தில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹோல் கரம் மசாலா 2 சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், இதுதான் தாளிக்க போட்டிருக்காங்க. ஸோ இது லேசாக கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நீள நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்து கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து, ஸோ அந்த வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். ரைஸ் ரசம் இந்த சிக்கன் கிரேவி ஒரு சூப்பரான காம்போங்க, செம டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். கூடவே நம்ம உரிச்சு வச்ச ஒரு 15 பல் பூண்டு, அதையும் சேர்த்துட்டாங்க. வெங்காயம் கொஞ்சம் லேசாக ஒரு ப்ரௌன் கலர், ஒரு கண்ணாடி பதத்தை தாண்டி அந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறாங்க. கல்லுப்பு சேர்த்து வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு வெங்காயம் நமக்கு வதங்கி வந்துடும். அடுத்தது ஒரே ஒரு பழமான தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கைப்பக்குவம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரே பெப்பர் சிக்கன் கிரேவி ஒரு ஒருத்தர் செய்யும் போதும் அதோடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. முதலெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாலாம் தனியாக வறுத்து அரைச்சி அப்படி தான் செய்வாங்க. இப்போ நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வந்ததுனால சமையல் எனக்கு ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா சுத்தமாக கழுவி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளியோட சிக்கனையும் சேர்த்து வதக்கியாச்சு. 1 டீஸ்பூன் அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு, அதையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விடலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்ன ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறாங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் மைல்டாக ஸ்பைஸியாக இருக்க அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்மளுடைய செந்தூர் ஸ்பெஷல் கறி மசாலா. ஸோ இந்த கறி மசாலாவில் 1-2 டேபிள் ஸ்பூன் அதுவும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் செந்தூர் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுறாங்க. இந்த தனி மிளகாய்த்தூள் சேர்த்தாங்க. இப்போ எல்லாத்தையும் 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு, 50 ml வச்சுக்கோங்களேன், 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் நல்லா இதை கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ 5-6 முந்திரியும் 2 பல் அளவுக்கு தேங்காய் சல் அதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டாங்க. இப்போ அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 1/2 அளவு சிக்கன் வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணாங்க, அப்படியே சிம்மரில் 10 நிமிஷம் விட்டுட்டாங்க. ஸோ மிக்ஸியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்படியே 10 நிமிஷம் இது அப்படியே சிம்மரில் இருக்க இருக்க அந்த கலர் பார்த்திங்களா, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல திக்கான ஒரு கிரேவி பதத்துக்கு சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான், அருமையான
சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி. நம்ம செந்தூர் கறி மசாலாவில் செய்யும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், உங்களுடைய வேலையும் ரொம்ப சுலபமாகவும் முடிஞ்சிடும். ஃபைனலாக ஆஸ் யூஷுவல் பொடியான இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு கிளறு கிளறி இறக்கிட்டோம்னா அட்டகாசமான இந்த சிக்கன் பெப்பர் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸில் போட்டு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், தோசைக்கு சப்பாத்திக்கும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.